வெல்கம் டு டூ ஸ்டேட்ஸ் காதல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பர்கர் எப்படி சுலபமா சீக்கிரமா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நீங்க உங்களோட சப்போர்ட்னால நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களோட சப்போர்ட் எப்பவும் வேணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்போ சிக்கன் பர்கர் பண்றதுக்கு நமக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இது பாருங்க, சிக்கன் வந்து பிரஸ் பீஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது ஆனியன் பவுடர், இது கார்லிக் பவுடர், டொமேட்டோ, லெட்யூஸ், குக்கும்பர், ஆனியன், பட்டர் எடுத்து வச்சிருக்கேன், சீஸ் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன், ஒரிகானோ, சில்லி ஃபிளேக்ஸ், அப்புறம் இது கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. இது இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது பெப்பர், இது சில்லி பவுடர், இது உப்பு. என்னடா இதெல்லாம் காமிச்சிட்டோம், பர்கருக்கு என்ன காமிக்க முக்கியமானது? ஓ பன்னு, ஓ பன் இருக்குங்க, பர்கருக்கு பன் எடுத்து வச்சாச்சு. ஸோ இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸ். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ நீங்க கேப்சிலாம் சாப்பிட்டுருப்பீங்க, ப்ரோஸ்ட் பண்ண சிக்கன் அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம் நம்ம. அதுக்கு பெப்பர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோம் நம்ம. பெப்பர் 1 டீஸ்பூன், அப்புறம் சில்லி 1 டீஸ்பூன் எடுத்துக்கோம், பின்ன கார்லிக் பவுடர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, அப்புறம் ஆனியன் பவுடர் எடுத்துங்க கொஞ்சம். இந்த பெப்பர் சாரி இந்த கார்லிக் பவுடரும் ஆனியன் பவுடர் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது நம்ம எடுத்து வச்சிருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுருவோம். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நமக்கு 2 பாக்கெட் இருக்கு, ரெண்டும் போடலாம். இது எங்கேருந்து கிடச்சுனா, நாங்கள் ஒரு பிஸ்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தோங்க, அப்போ வந்து ஃப்ரீயாக கிடச்சதான். நீங்கள் வந்து நார்மல் சில்லி நம்ம ரெட் சில்லி இருக்குல்ல, அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன யூஸ் பண்ணணும், இது வேணுமா? வேண்டாம். ஓகே, அடுத்து உப்புங்க. உப்பு வந்து தேவையான அளவு, தேவையான அளவு எனக்கும் தெரியாது, ஸோ நான் ஓரளவுக்கு போடுறேன். ஓகே, தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்போ இது ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். குறைச்சு கூட வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். இந்த கார்லிக் பவுடர் ஆனியன் பவுடர்லாம் ஏன் போட்டேன்னா, இது போடுறப்போ கொஞ்சம் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா. பட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மிக்சரை சிக்கன்ல அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க இந்த சிக்கனை இந்த நம்ம மசாலா மிக்ஸ்ல அப்படியே எடுத்து போட்டுடலாம். அப்போ அந்த ரெமைனிங் சிக்கனை எடுத்து நம்ம அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு பத்தாட்டி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணி வச்சுருங்க. அப்போது இந்த சிக்கன் மிக்ஸ் நம்ம பண்ணி வச்சாச்சுங்க.
இதை சைடில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணணும், அது எதுனா மேலே கோட்டிங்காக, சிக்கன் மேலே கோட்டிங்காக. ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவரும் இந்த மைதா மாவோ கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த ஆனியன் பவுடரு ஒரு பிஞ்சு. ஓகே, அடுத்து கார்லிக் பவுடர் ஒரு பிஞ்ச். நிறைய போட்டுறேன் வேணா, நான் நிறைய போட்டேன், நீங்கள் போட்டுறாங்க. அடுத்து சில்லி பவுடர், நம்மளோட ஸ்பைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு இந்த இவ்வளோ போதும், இன்னும் கூட போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து தேவையான அளவு உப்பு போடுறோம். அடுத்து இந்த ஒரிகானோ, ஒரிகானோங்க. இது இல்லாட்டி எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா, தயவுசெய்தா இப்போ இது பண்ணிடாதீங்க, இது கண்டிப்பாக எப்படியே வாங்கிடுங்க. ஸோ ஒரிகானோ மொத்தம் போடுறேன், சின்ன பாக்கெட் தான், பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக போட்டுறேன். அதே தான், இதுவும் ஒரிகானோ வந்து இந்த பீஸா வாங்கிச்ச வாங்கினப்போ கிடச்சதான். இது ஒய்ஃப் வந்து அதை கலெக்ட் பண்ணி வைப்பாங்க, ஸோ இன்றைக்கி தேவைப்பட்டிருக்கு பாருங்கள். இது இல்லாட்டி என்ன பண்ணியிருப்போம், நாங்களும் வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை மிக்ஸ் பண்ணிடுவோம், கையில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம இந்த மைதாவில் போட்டு ஜஸ்ட் ஒரு கோட் பண்ணுவோம். கோட் பண்ணிவிட்டு எல்லா சைட்லயும் கோட் பண்ணணும், நல்லா கோட் பண்ணிடுங்க. அப்பதான் அந்த ப்ரோஸ்ட் கிடைக்கும் நமக்கு, இந்த KFC ல கிடைக்கிற ப்ரோஸ்ட் சிக்கன் மாதிரியே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம வந்து இத அடுத்து எக்ல வந்து கோட் பண்ணுவோம், ஃபுல் சைடு முட்டை. எஸ், அதேதான். பாருங்க, இந்த சிக்கனை நம்ம திருப்பி போட்டாச்சு, நல்லா ஃப்ரை ஆகி வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தோணுது இது பன் வச்சு கூட சாப்பிட்ணும் அவசியம் இல்லைங்க, அப்படியே அதை சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். என்னமோ சொல்கிறாங்க, பட் என்னென்னு தெரியல, ஏதோ ஸ்பூன் வச்சு ஏதோ பண்ண சொல்கிறாங்க. ஓ, டேன் பண்ணி வந்தோமா? ஓகே 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 ஓகே, பாருங்க. ஓகேங்க, அப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு.
என்ன பண்ணிடலாம்னா இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஓகே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருக்கு பாருங்கள். இந்த எண்ணெய் கொஞ்சம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல் ஆடுங்க, மாட்டி கை காலில் ஏதாவது பட்டோம். அப்போ ஃப்ரை பண்ண சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீ பாருங்க பாருங்க கட் பண்ணிருக்கேன், சூப்பரா வந்திருக்குங்க. அப்ப நமக்கு எல்லாமே இப்போ சிக்கன் பர்கருக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பன்னு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பன்னு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா பன்னு ரெண்டா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுலக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சோஸும் மயனஸும் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி நீங்கள் இப்போ இந்த பர்கருக்கு பன்னு எடுக்கிறப்ப வந்து நீங்கள் பர்கர் பண்ணையை வந்து யூஸ் பண்ணுங்க. நான் வந்து இப்போ நார்மல் பன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். நான் இதில் ஒன் சைடு டொமேட்டோ சாஸ், கட் பண்ணி வச்சிருக்க பன்னில் ஒன் சைடு வந்து டொமேட்டோ சாஸ் மொத்தம் அப்ளை பண்ணுங்க. அது போல இந்த சைடு இருக்குல்லங்க, இந்த கட் பண்ண இன்னொரு சைடு, அதுல வந்து மயனஸ் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். இப்ப பாருங்க ஒய்ஃப் இப்ப ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ண மயனஸ் தான் இது பாருங்க மயனஸ். ஸோ இந்த மயனஸ் வந்து ஒன் சைடு இந்த பன்னுட நத சைடு இருக்குல்ல அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதே மாதிரி ரிமைனிங் ரெண்டு பன் கூட இருக்கு, அதுவும் கூட பண்ணிடலாம். ஒன் சைடு மைனஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு இதுலக்கு நம்ம ஸ்டஃப் வைக்கலாம். ஓகே ஸோ இப்போ டொமேட்டோ சாஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஓகே நம்ம ஆனியன் வைக்கலாம், ஒன் பீஸ் ஆனியன் அண்ட் குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ. ஓகே பாருங்க இதெல்லாம் ஒரு ஒருத்தரோட இஷ்டம் ஆட்டோ, வேணெங்கில ஸ்கிப் ചെയ്യാം അല്ലെങ്കിൽ வைக்கலாம். இதக்க ஷெஃப் പറയണം, ஒன்னும் மலையாளத்துல பேசணும் இல்ல தமிழ்ல பேசணும், கன்ஃபியூஸ் பண்ணாங்க அவங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, அந்த பண்ணில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆல்ரெடி டொமேட்டோ சாஸ் இருக்கனால டொமேட்டோ வைக்க வேண்டாம். அப்போ ஓனியன் வைப்போம், குக்கம்பர் டொமேட்டோ வச்சாச்சு, அடுத்து சிக்கன் ஒரு பீஸ் வச்சிருக்கோம், அடுத்து ஒரு சீஸ் ஒரு சீஸும் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன பண்ணுங்க அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக வைக்க. ஓகே இப்போ ஒரு சீஸ் வச்சாச்சு, அப்புறம் டாப் ஆஃப் தட் லெட்யூஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். பாருங்க இதே மாதிரி ரிமைனிங் பன் நம்ம அப்படியே பண்ணிடலாம். ஓகேங்க இப்போ செட் பண்ணியாச்சு இது. நீ நம்ம பட்டரில் ஜஸ்ட் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் இந்த ஸ்டஃப்பில் வந்து உங்களோட விருப்பம் தான், என்ன வைக்கணும் என்ன வைக்க வேண்டாம். இப்போ அவங்க சிலருக்கு ஆனியன் பிடிக்காது, அப்போ ஆனியன் வைக்க வேண்டாம், டொமேட்டோ பிடிக்காது டொமேட்டோ, அப்போ உங்களோட இஷ்டம் அது. இப்போ நம்ம வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணிடலாம்.
ഫ്ലെയിം കുറച്ച് ഫ്ലെയിം വന്ന് കുറച്ചിടാം அப்போ பட்டர்ல நம்ம அப்படியே டோஸ்ட் பண்ணிரலாம் அப்ப ஓகே பட்டர் எடுத்து மிஸ் ஆயிடுச்சு ஓகே கீழ போச்சு ஆ கீழ போச்சு ஓகே கொஞ்சம் கூட கொஞ்சம் மதி கொஞ்சம் மதி கொஞ்சம் மதி ஓகே நம்ம இந்த எல்லாத்துல அப்ளை பண்ணிரோம் அடுத்து ஒரு பிக் டாஸ்க் என்னன்னு சொன்னா இது திருப்பி போடணும் அதான் கஷ்டம் அப்ப எல்லாம் போய்டும் அவன் இருந்துச்சுனா அம்மா அவன்றதுங்களுக்கு பிரச்சனை இருக்காது. என்ன அந்த சீஸ்? அம்மா. அம்மா அதான். சோ அது பர்ணி கொடுக்க அவருக்கு. சீஸ் மெல்ட் ஆனோம். அதுக்கு தான் நம்ம டோஸ்ட் பண்றோம். ஆமா. அதுக்கு தான் டோஸ்ட் பண்றோம். சோ இப்ப என்ன பண்றது இது ஒரு பிக் டாஸ்க் எனக்கு தோணுது. நான் அப்படியே சொதப்பிடுவேன். சோ இந்த லாஸ்ட் இந்த திருப்பி போடுறது மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துறேன். பாருங்க. இப்போ நம்ம எடுத்தாச்சு. அப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்திருக்குங்க एक्चुअली நான் எதிர்பார்க்கல இவ்வளவு அப்படியே சொதப்ப சொதப்பன சொதப்பிட்டு இருந்தேன் நானு பட் சூப்பரா வந்திருக்கு இப்ப பாருங்க இந்த 버거 சூப்பரா வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்காத கூட நல்லாவே வந்திருக்கு நான் கூட பண்றப்ப ஏதோ நினைச்சேன் பட் சூப்பரா வந்திருக்கு இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆயி நல்லா வந்திருக்குங்க நம்ம கடைக்கே போண்டா நம்மளே வீட்ல பண்ணிரலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டென்ஷன் ஆகாதீங்க லெஸ் டென்ஷன் மோர் வொர்க் லெஸ் டென்ஷன் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த பொண்ணு ஜீவ எத்தராமத்து பாருங்க இந்த 버거 சூப்பரா வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்கத விட நல்லா வந்திருக்கு இந்த பட்டர் இது ஒரு கோபமா இருக்கு போச்சு சீஸ் 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 ஒரு 100 வட்டம் பாருங்க இப்ப சூப்பரா 버거 ரெடியா இருக்கு நம்ம எதிர்பார்க்கத விட சூப்பரா சூப்பரா வந்திருக்குங்க நல்லா சீஸ்லாம் இதாய் மெல்ட் ஆயி சூப்பரா வந்திருக்கு நம்ம கடைக்கே போனா நம்மளே வீட்ல பண்ணிரலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டன் கூட பிரஸ் பண்ணுங்க அப்போ மீண்டும் அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் அந்த நாம வருவானு தெரியல ஏனா நான் இந்த வீடியோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு என்ன சின்ன பொருத்தமா இருக்கு ராஸ்கஸ் அப்போ நமக்கு யார்கிட்ட வந்து விளையாட காட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆயிடுச்சு 10 பைசா கட்ட போறா சோ இந்த கஷ்டமான ஒரு என்ன சொல்றது கஷ்டமான ஒரு சாம் பாருங்க இப்ப ஒரு சூப்பரான 버거 ரெடி ஆயிடுச்சு நம்ம எதிர்பார்க்கறத விட சூப்பரா நல்லாவே வந்திருக்கு இதுக்கு நம்ம கடைக்கெல்லாம் போக வேண்டாம் நம்மளே வீட்ல சூப்பரா ரெடி பண்ணி பண்ணலாம் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலா சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் ஸோ யா அப்போ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட் பண்ணுங்க வீடியோ கட்